வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு டெய்தி விலை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங்கில் பிஏ இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்னாவே ஒரு சிலர் பிஇ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தால் பிஇ சரி பிடெக்கும் சரி, நீங்கள் எடுத்த ஸ்ட்ரீம் பேஸில் ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க பேங்க்கில் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்னிக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை காமனாக இருக்க கவர்மெண்ட் பேங்க் மேனேஜருக்கான ஜாப்பும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பேங்க் ட்ரை பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் அப்ளை பண்ணணும், எந்தெந்த ஸ்ட்ரீம் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன், ப்ளஸ் சிலபஸில் எது ரெலவெண்ட்டாக இருக்கும், இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை இன்ஜினியரிங்கோட ஃபைனலே படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், உங்களால் ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஇஓ பிடெக்கோ அதில் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து படிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு மேனேஜர், ஏன்னா மற்ற போஸ்டிங்லாம் கிளரிக்கல் அப்படி தான் இருக்கும், நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் கண்டிப்பாக பேங்க் மேனேஜர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு கெரியர் குரோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டைரெக்டாக என்னால் பேங்க் மேனேஜர் கவர்மெண்ட் பேங்க்கில் ஆக முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி அதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா அந்த பிஓஎஸ்ஓ அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது டைரெக்டாக பேங்க் மேனேஜர் ஆகிறதுக்கான போஸ்டிங் இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ரொமோஷனில், அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி சில டிப்ளமோ கிளியர் பண்ணி நீங்கள் வந்து பேங்க்கில் மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை எஸ்ஓ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஓ அப்படிங்கிறது ஜென்ரலாக எனி டிகிரி, நீங்கள் இந்த இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங்கில் இந்த ஸ்ட்ரீம் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், பிஏ பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஏதாவது ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஓ பொறுத்தவரை பார்த்தா இன்ஜினியரிங் முடித்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஜாப் உங்களுக்கு, ஜென்ரலாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. பட் ஸ்டார்டிங் சண்டே கிட்டத்தட்ட ஒரு 30,000-35,000 மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கிளரிக்கலுக்கும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். கிளரிக்கலோட ஸ்டார்டிங் சண்டே ஒரு 20,000-கிட்ட இருக்கும் உங்களுக்கு. அது பேங்க் பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கனால ஒரு ப்ரொஃபஷனாக எனக்கு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு டிகிரி முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ரொம்ப பெரிய லெவலில் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், பெரிய பெரிய சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரோட பேசிக் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வருது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. காமனாக அதிகப்படியாக வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது, அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு வருஷமே வேக்கன்சி வருது அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, ஒன்று ஐபிபிஎஸ் வருது, இன்னொன்று ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ இதில் மூணுலேயே வந்து பார்த்தா பிஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ் அப்புறம் ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு பேங்க்குமே வந்து பார்த்தா அவங்களுக்கான வேக்கன்சியை டைரெக்டாக ஃபில் பண்ணிக்காமல் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு எக்ஸாம் வச்சு அது மூலிமா வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. இந்த ஐபிபிஎஸ் கீழே ஒரு 10-20 பேங்க் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஐஓபி கனரா பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் வரும் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான், இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல அந்த பேங்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. இப்போ சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ் தான் இந்த அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ, எஸ்பிஐ பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா ஃபுல்லாக வந்து பிரான்ச் இருக்கவங்களுக்கு, அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்கவங்களுக்கு. ஸோ எஸ்பிஐ பொறுத்தவரையும் பிஓ எக்ஸாம் ரொம்பவே டஃபாக இருக்கும், பட் சேலரி பேஸ் ஹை சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் டேரெக்டாக பிஓ அப்படின்றவாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து எஸ்பிஐ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பிஓ அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தா ஜென்ரலான போஸ்டிங் உங்களுக்கு, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கில் படித்ததுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு ஜென்ரலான ஒர்க் கொடுப்பாங்க, சிலபஸும் காமனான டாப்பிக்கில் தான் வரும் உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேக்கன்சி லெவல் கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிலபஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கும், இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரி எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு 6 டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரும் உங்களுக்கு.
reasoning, aptitude, English வரும் உனக்கு. இது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக் வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரை பார்த்தா ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் நம்ம ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படிம்பாங்க, அதாவது பேங்கிங் ரெலவெண்டான அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. பிளஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆறு டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக ஒரு குவாலிஃபைங் ரவுண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் பேஸ் பண்ணி பிளஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கா. இதில் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஒரு எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதோட சிலபஸ்க்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இன்ஜினியரிங்கோட சிலபஸே ரொம்ப டஃப்பான சிலபஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதையே நீங்கள் படித்து கிராக் பண்ணுறப்ப கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு டெய்லி ப்ராக்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஓ கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பிஓ கிடைச்சிருச்சு அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குலா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குலான போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷனில் வந்து பார்த்தா பேங்க்கில் வந்து மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், இசிஇ, ட்ரிபிள்இ, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி எது வேணாலும் எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜில் பிஓ பிடெக்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஓ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக பிஇ பிடெக் தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. சப்போஸ் வேறு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் பிஓ போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா. ஸோ இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ்ஓ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நேம்லேருந்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் வந்து ட்ரை பண்ண முடியும். எஸ்ஓக்கும் பிஓக்கும் உள்ள டிஃபரன்ஸே தான். எஸ்ஓ பொறுத்தவரை டெக்னிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிஓ பொறுத்தவரை ஜென்ரல் டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பிஓ பற்றி டீட்டெயில்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எஸ்ஓ பொறுத்தவரை பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் வந்து மெயின் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பட் ப்ரிமிலரியில் வந்து பார்த்தா காமனான டாபிக் தான் வரும். மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிமிலரியில் காமனான டாபிக் வரும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் உங்களுக்கு. முக்கியமாக இந்த பிஇ பிடெக்கில் படிச்சிருப்பீங்களா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ, ஃபுட் டெக்னாலஜியோ, அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான டாபிக் படிச்சிருப்பீங்க, அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த மாதிரியான டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வேக்கன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பிஓவை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஓவில் நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து செப்பரேட் செப்பரேட் பண்ணி கொடுக்கறனால கண்டிப்பாக வந்து வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஓ எஸ்ஓ பொறுத்தவரையும் சேலரியும் ஓரளவு 30,000-35,000 மேலே எந்த பேங்க்கு போகிறீங்க, எந்த போஸ்டிங் போகிறீங்க அதை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆவரேஜாக ஒரு 30,000-35,000 மேலே கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ இன்ஜினியரிங்கில் நான் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுக்கலாம், சிஎஸ்இஓ, ஐடிஓ அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா இசிஓ அப்படின்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான இன்ஜினியரிங்கோ எடுக்கல, எனக்கு வந்து எஸ்ஓ ட்ரை பண்ணுறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணுங்கள். பிஜி சூஸ் பண்ணிக்கலாம், அப்போ வந்து எம்பிஏ வந்து சூஸ் பண்ணுங்கள். எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் இல்லை மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எம்பிஏல வந்து பார்த்தா ஒரு ஹச்ஆரோ மார்க்கெட்டிங்கோ இல்லை எம்பிஏக்கு பதிலாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கலாம். அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டிங்கோ ஹச்ஆரோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர் அதாவது பர்சனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான வேகன்சியில் வருது. அது மாதிரிக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் மற்ற ஸ்ட்ரீம் இந்த இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான இன்ஜினியரிங்கை தவிர மற்ற ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான எஸ்ஓக்கு வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் எம்பிஏ சூஸ் பண்ணுங்கள். எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுவே எம்பிஏல மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரியான ரெண்டு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அதாவது பேங்க்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் ஹார்டும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. எஸ்ஓ பொறுத்தவரையும் டெக்னிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒர்க்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ. இப்போ ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா கம்ப்யூட்டர் லிமிட்டான மெயின்டெனன்ஸ், அந்த டேட்டாலாம் அப்டேட் பண்ணுறது, ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, இந்த வைரஸ்லாம் இது பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் ரெலவெண்ட்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு லோனை வந்து அக்செப்ட் பண்ணுறது, அந்த லோனுக்கான டாக்குமெண்ட் சரி பார்க்கறது, லோன்லாம் சரியாக வசூலாகுதா அப்படிங்கிறத பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு.
சோ பிஓ அப்படினா ஜெனரலா வர்க் இருக்கும் பிஓட சிலபஸ் காமனா இருக்கும் எஸ்ஓ அப்படினா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா क्वेश्चंस கேட்பாங்க வர்க்கும் வந்து பார்த்தா டெக்னிக்கலா இருக்கும் உங்களுக்கு சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அது வந்து சாய்ஸ் பண்ணிக்கங்க சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு பேங்க் மேனேஜர் ஆக முடியுமா அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் process ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சிலபஸ்ல எது ரிலெவன்ட்டா இருக்கும் பிஓ ட்ரை பண்ணலாமா எஸ்ஓ ட்ரை பண்ணலாமா எது எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா நினைக்கிறேன்